அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் பிரபல பாடகி உருக்கமான வேண்டுகோள் இது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதின இதில் பிட்சின் தன்மை மற்றும் நியூசிலாந்தின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது இந்திய அணி தொடக்க ஆட்டக்காரர்கள் மலமளவென ஆட்டமிழக்க அதிர்ச்சியில் உறைந்தனர் இந்திய ரசிகர்கள் இதைத் தொடர்ந்து தோனி மற்றும் ஜடேஜா கூட்டணி நிதானமாக ஆட விறுவிறு என ரன்ரேட்டை உயர்த்தியது இந்திய அணி தோனி களத்தில் இருந்தவரை நிச்சயம் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும் என்றே ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் நம்பியிருந்தனர் ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக தோனி ரன் அவுட்டாக இந்திய அணியின் உலகக்கோப்பை கனவு தகர்ந்தது தோல்வியை சற்றும் எதிர்பாராத தோனி பெவிலியனுக்கு திரும்பும் போதே கதறி அழுதார் தோனி கதறிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது அந்த வீடியோவை பார்த்து நெகிழாத இந்தியர்களே இருக்க முடியாது இதைத் தொடர்ந்து தோனி உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு ஓய்வை அறிவித்து விடுவார் என சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது ஏற்கனவே தோனி முன்பு போல் விளையாடுவதில்லை அவர் ஓய்வை அறிவித்து விட வேண்டும் என விமர்சனங்கள் எழுந்தன இந்திய அணி வீரர்களும் உலகக்கோப்பையை வாங்கி தோனி கையில் கொடுக்க வேண்டும் என எண்ணினர் ஆனால் எல்லாம் கனவாகவே போக தோனி ஓய்வை அறிவித்து விடுவாரா என்ற விவாதம் தொடங்கியுள்ளது தோனியின் ஓய்வு குறித்த கேள்விக்கு பதிலளித்த கேப்டன் விராட் கோலி இதுவரை ஓய்வு குறித்து தோனி எதுவும் கூறவில்லை என்றார் தோனியின் ஓய்வு அறிவிப்பை அவரது ரசிகர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை இந்நிலையில் பாடகி லதா மங்கேஷ்கர் தோனி ஓய்வு பெறுவது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் லதா மங்கேஷ்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வணக்கம் தோனி சில நாட்களாக நான் கேள்விப்படுகிறேன் நீங்கள் ஓய்வு போகிறீர்கள் என்று தயவு செய்து ஓய்வு பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம் நாட்டுக்கு உங்களோட அர்ப்பணிப்பு மற்றும் விளையாட்டு ரொம்பவே முக்கியம் உங்களிடம் என்னுடைய ஒரு அன்பான கோரிக்கை ஓய்வு குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம் அந்த எண்ணம் உங்களுக்கு வரவே வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார் கிரிக்கெட் ரசிகையான பாடகி லதா மங்கேஷ்கர் சச்சின் டெண்டுல்கரின் தீவிர ரசிகை ஆவார் தற்போது தோனியையும் அவர் மனதார நேசிக்க தொடங்கிவிட்டார் என்பது அவரது இந்த ட்வீட்டிலேயே தெரிகிறது எங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க